ஹாய் யூஎஸ் நான் தான் உங்கள் யூஎஸ் டைலரில் நானும் பெருசாக நம்ம லச்சூஸ் லைஃப் ஸ்டைலில் கண்டினியூவாக நம்ம ஷாப் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கீங்க. இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் இருக்கலாம், இப்போ போட்டே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஸ்பெஷல் வீடியோ 849 ரெடிமேட் பீஸ் நாங்களே ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஆரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ரெடிமேட் பீஸ் அது ஸ்டார்டிங் 849 அது உங்களுக்கு 3000 வரைக்கும் இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் கொரியர் மூலியமாக வெளியூரில் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை இந்தியாவுக்குள்ளே தான் எங்கேயாவது இருந்தால் நாங்கள் வேர்ல்டு ஓவராக கொரியரும் பண்ணுறோம். அண்ட் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கொரியர் ஆப்ஷன் ஃப்ரீ. எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் பண்ணலாம், ஒரு ப்ளவுஸ் டூ ப்ளவுஸ் உங்களுக்கு என்ன கலர் வீடியோவில் பார்த்து ஏதாவது ஃபேப்ரிக் பிடிச்சிருந்தா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் கொரியர் பண்ணிடலாம், நாங்கள் கலெக்ஷன் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க இந்த ஆரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்குமா சிஸ், அதை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கலர்ஸ் நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ முழுக்கவே வந்து உங்களுக்கு அந்த 849 ரேஞ்சஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆரி ஒர்க் மெட்டீரியல் கலர்ஸ் தான் நான் காமிக்க போகிறேன். மெட்டீரியல் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல். அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே நான் வந்து இவங்கக்கிட்ட நிறைய வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை பற்றின வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுசஸ் வந்து குவாலிட்டி எப்படி எந்த அளவுக்கு ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்ல சில்க் மெட்டீரியல், எல்லாமே வந்து 849 அப்படின்றதுனால நான் வந்து எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்றுலேயும் ஒரு ஒரு விதமான ஒர்க் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, மீடியமான ஒரு எலிகண்ட் ஸ்டைல் இருக்கும். நல்ல எல்லாருமே வந்து பிடிச்ச ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம சில்க் சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஆரி ஒர்க் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுசஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு கோதுமை மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய டிசைன் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேக் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரி நீட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒர்க்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல கோல்டன் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பிங்க் வந்து தேவைப்படும். இது வந்து ஃபுல்லாகவே கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, சில்வர் கிடையாது, ஃபுல்லாகவே கோல்டு பீட்ஸ் அண்டு ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே. இதில் வந்து ஸ்லீவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் வந்து இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இதில் ஹாஃப் ஸ்லீவும் இருக்குது, சில இதெல்லாம் வந்து எல்போ ஸ்லீவும் இருக்குது. எஸ் மாதிரியான ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல், நல்லா வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொரியர் மூலமாக வந்து வாங்கிக்கலாம், ஷாப்புக்கு போய் தான் வாங்கணும்னு கூட இல்லை. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தனாலும் வந்து நீங்கள் கொரியர் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிட்டீங்க, ஃபோன்பே கூகுள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஷாப்புக்கு போய் கூட நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்தியா முழுக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொரியர். அண்ட் வேர்ல்டு வைடும் ஷிப்பிங் இருக்குது, வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டைல் வந்து வெட்டிங்க்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டான ஒரு யூ கட் ஷேப் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் கோல்டன் கலரில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான ஸ்லீவ் ஒர்க்கு டிக்கா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் வந்து பார்டர்லேயும் அதே மாதிரி ஒர்க் வந்திருக்கு. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப், இது நெக் ஷேப்பு. நிறைய விதமான ஷேப்ஸ் இருக்குது, கலர்ஸும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே கூட நான் வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் கூட கலர்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பட்ஜெட்குள்ளே நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 849 ஃப்ரீ கொரியர், அந்த ப்ரைஸ் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு வரக்கூடிய நெக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கில் இருக்கக்கூடியது அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி. அண்ட் இவங்கக்கிட்ட ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேருந்து அப்புறம் பிரைடலுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடிய ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நான் இவங்கக்கிட்ட வந்து நார்மல் ப்ளவுஸ் கூட வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வந்து ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி செயின் மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கோதுமை செயின் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் இந்த பீஸ் கூட, கலர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே எல்லா சாரீஸ்க்குமே சாரி மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய விதமான ப்ளவுஸ் பீசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பாட் நெக் ஷேப் மாதிரி வருது பாருங்கள் இன்னொன்று. இதில் அங்கங்கே இந்த மாதிரி வந்து ஒரு டிக்காக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி கம்மல் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
அதுலேயே வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் அப்புறம் வந்து இந்த ஜிமிக்கி கம்மல் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அதே ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக் வருது, நல்லா கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து ரொம்ப வர்த் பையிங் சொல்லலாம், நல்லா கிராண்டாக இருக்குது. இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மெஷர்மெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 2 hours வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்லாம் வந்து நீங்களே பண்ணிக்கிறீங்க, அதாவது வெளியில் கொடுத்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொரியர் மூலமாக நீங்கள் வந்து வேறு எங்கே இந்தியாவில் வேறு எங்கேயாவது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொரியர் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பீஸ் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இந்த ப்ளவுசஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான லெஹெங்கா ஸ்டிச்சிங், ஒரு சுடிதாருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ப்ளவுசஸ், நார்மல் ப்ளவுசஸ்லேருந்து எல்லா விதமான ஸ்டிச்சிங்குமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க இவங்க. எல்லா விதமான கலர்ஸ்லையுமே கூட மோஸ்ட்லி அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே வந்து 849 அந்த ரேஞ்சஸில் வரக்கூடியது தான். நம்ம எல்லா அக்கேஷன்ஸுக்குமே வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம வேர் பண்ண மாட்டோம். ஸோ சில அக்கேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் வந்து கிராண்டாக வேர் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியான ப்ளவுசஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா விதமான அக்கேஷன்ஸுக்குமே வந்து நம்ம வேர் பண்ணலாம். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், இந்த லுக்கே சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்டைல் ரொம்ப அழகான நீட் ஸ்டைல் கொடுக்கும். ரொம்ப வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் பிடிக்காது, ரொம்ப கச்சபச்சமாக இருக்கிற மாதிரியான ஸ்டைல்ஸ் பிடிக்காது. சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பிடிக்காது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் டிசைன்ஸ் மாதிரி சொல்லலாம். இதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து உங்கள் நீங்கள் வந்து சாரியில் வரக்கூடிய ப்ளவுசஸ்லேயும் கூட பண்ணி கொடுப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இந்த 849 இந்த ரேஞ்சஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 3000-5000 வரைக்கும் ஹெவியான டிசைன்ஸ், கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் கூட எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும்னாலும் கூட பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப கிராண்டான ஒர்க் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இவங்கக்கிட்ட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் பீட்ஸ் செயின் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினும் ரன் ஆகுது. ஃபுல்லாகவே இது வந்து கோல்டன் பீட்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க இது, இந்த ஷேப்பு. ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரியான நெக் வந்திருக்கு. இதே மாதிரியான டிசைன் பார்த்திங்கன்னா இது இன்னொரு கலரில் இருக்குது பாருங்கள். அந்த கிளாத் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாத். இவங்க வந்து மோஸ்ட்லி எங்கிட்ட வந்து என்ன சொன்னதுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இவங்க ஷாப்பை விசிட் பண்ணும்போது நாங்கள் வந்து லோக்கல் மெட்டீரியல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், உங்களுக்கு ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. உண்மையாகவே நான் உங்ககிட்ட ப்ளவுஸ் ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த அது மட்டும் நான் அஷூர் பண்ணுவேன், உங்களுக்கு இவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டி ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு அவங்களுடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து 849 ரேஞ்சஸ் தான். இது கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் டிசைன் தான், பார்க்குறதுக்கு சில இதெல்லாமே கொஞ்சம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுலேயுமே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் ஒன்று ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் எக்ஸாக்ட் கலர், அந்த ஷைனிங் தெரியுது பாருங்கள், நல்ல ஒரு சில்க் சாரீக்கு வேர் பண்ணுறதுக்கு. எல்லா ப்ளவுஸ் பீசஸ்லையுமே உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். இது வந்து நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கு. இது வந்து ஃபுல்லாகவே பேக் நெக் ஒர்க். இது அந்த பீட்ஸை சுற்றி வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோல்டன் த்ரெட்டில் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வரக்கூடியது. அதே மாதிரி இது வந்து ஸ்லீவ்ஸில் வரக்கூடிய ஒர்க். இது இந்த பேக் நெக் மோஸ்ட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அழகாக பிடிச்ச நெக் இந்த மாதிரியான பேட்டர்ன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்திருக்கு. இது எல்லாமே கூட 849 ரேஞ்சஸில் தான் இருக்குது. இது இல்லாமல் ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பீசஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஒர்க் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு அந்த கோல்டன் பீட்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு இந்த கோதுமை மாதிரி இருக்கக்கூடிய பீட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட எக்ஸாக்ட் நேம்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ உங்களுக்கு அந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. பட் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு பீட்ஸ் ஒர்க் இருக்குது, இதில் ஃபுல்லாகவே அந்த கோல்டன் பீட்ஸ் இருக்கும் பாருங்கள், மோத்தி பீட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க் இது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் கூட 849 ரேஞ்சஸ் தான் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் ஒர்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பீசஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விதமான கோல்டன் பீட்ஸ், அப்புறம் ஸ்டோன் செயின் லைன் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக அந்த ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி வந்திருக்கும், அதுக்கப்புறம் மல்டி கலர்லேயும் பீட்ஸ் ஒர்க் வந்திருக்கு. அதே மாதிரி பேக் நெக் ஃபுல்லாகவே இது, இதுவும் வந்து யூ கட் மாதிரியான பேட்டர்ன் தான் இது. இது வந்து ஃப்ரண்ட் நெக் வருது.
ரொம்ப நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இது. ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி வந்திருக்கு. சேம் வந்து அந்த ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன், பேக் நெக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்லீவ் ஸ்லீவ் வந்திருக்கு. இது வந்து மோஸ்ட்லி எல்போ ஸ்லீவாக நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இது வந்து இந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி நல்ல ஒரு பேக் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, நல்லா கிராண்டாக. இது நிறைய பேருக்கு பிடிச்ச டிசைன் ஆக்சுவலாக. இது நல்லாவே மூவ் ஆகும். இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும் ஆக்சுவலாக. சட்டன் பார்க்கும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் மாதிரி தெரியும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் பீச் செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடியது வந்து சைடில் சைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட வந்து 849 ரேஞ்சஸ் தான் வருது. உங்களுக்கு இன்னொரு டிசைனும் காமிக்கிற பாருங்க அதே ரேஞ்சஸில். இந்த ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் பீட்ஸ்லேயே. இதில் கூட எந்த சில்வர் பீட்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து கோல்டன் பீட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டன் ஷேடில் இருக்கக்கூடிய பீட்ஸு ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஒர்க் மாதிரி வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஒர்க், ஃப்ரண்ட் நெக் எல்லாமே நல்லா மேட்ச் ஆகுது இல்லையா. இதுக்கு ஸ்லீவ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் லூஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக கூட தெரியும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி டைப்பு இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான ஆரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸ் பீசஸ்ஸு. இதோட ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகும். இது நல்லா வந்து கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்லீவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து அபவ் 2000-3000 அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பீசஸ் இது. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். அண்ட் இதை மாதிரி 2000-3000 ரேஞ்சஸில் வரக்கூடிய மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். இது ஃபுல்லாகவே பீட்ஸில், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி குந்தன் ஸ்டோன், இதெல்லாமே வந்து ரியல் குந்தன் ஸ்டோன். இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் நான் வந்து பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். எதுவுமே வந்து ஒட்டுற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆரி ஒர்க், நீட்டாக இருக்கும் இவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க ஷாப்பில் இருக்குது. இன்னும் மற்ற ஹெவியான பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ செப்பரேட்டாக வேணும்னா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் எப்போவுமே உங்ககிட்ட அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு கிராண்டான பிரைடல் ப்ளவுசஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதுவும் வந்து பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய டிசைன் தான் இது. இதெல்லாமே வந்து 1800 2000 வரும். இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செயின் மாதிரி ரன் ஆகுது பாருங்கள். இதை இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லேயும் வரும். இதே மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்பைரல் செயின்ஸ் மாதிரி ரன் ஆகக்கூடியது, எம்போஸ்டாக காட்டும் ஆக்சுவலாக. இதோட ஸ்லீவ் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் எல்போ ஸ்லீவ் தான், நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து 2000-2500 அந்த ரேஞ்சஸ் வரும். 2100 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ப்ளவுசஸ்லாம் கூட உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ இந்த எலாங்கேட்டட் லைன்ஸ் மாதிரி வரக்கூடிய ஸ்லீவ்ஸ் டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. இதில் வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய டிக்கா வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் எனக்கு, பட் அந்த யூ ஷேப் வந்து இது மாதிரி டிசைன் வேணும், பட் டிக்கா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 2100 அந்த ரேஞ்சஸ் தான் வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.